ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரேசிலியன் ஸ்டைலில் லெமனேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய பொருட்கள் 2 லெமன், ஆக்சுவலாக லைமும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் 4 கப்பு தண்ணி, சர்க்கரை 1/4 கப்பு, கண்டென்ஸ் மில்க்கு 1/4 கப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஐஸ் வேணும். ஸோ இதெல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரோ ஒரு பிளெண்டரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் தான் இது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கூல்ட்ரிங்க்லாம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க மாட்டோம், பட் இந்த லெமனேடுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கறது இல்லை அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் தான். அப்புறம் சுகர், ஸோ கண்டென்ஸ் மில்க்லேயே உங்களுக்கு சுகர் இருக்கும்ன்றதுனால சுகர் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் லெமன் ஜூஸ். ஆக்சுவலாக வந்து ட்ரெடிஷ்னலான பிரேசிலியன் லெமனேடில் வந்து நம்மளோட பச்சை கலரில் இருக்கும் இல்லையா லெமன், அது வந்து லைம்னுவாங்க, அது வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ கசப்பு நம்மளுக்கு குடிச்சு பழக்கம் இல்லை அப்படின்றதுனால நான் லெமனே எடுத்துட்டு அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் கட்டி 1/4 கப் அளவுக்கு நல்லா சில் பண்ணி வச்சிருக்கிற தண்ணீர், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பிரேசிலியன் ஸ்டைலில் லெமனேட் ரெடி ஆகிடுச்சு. 1 கப்பில் கொஞ்சமாக ஐஸ் போட்டுட்டு நம்மளோட லெமனேடை ஊற்றி கோல்டாகவே குடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு லைட்டாக ஒரு கசப்பு வேணும் அப்படின்னா லெமனை வந்து தோலோடையே நீங்கள் போட்டு கூட அரைக்கலாம், பட் கண்டிப்பாக அது கசப்பாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.